இந்தியாவில் இருக்கிற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸை கொரியாவை சேர்ந்த நிறுவனம் ஹேக் செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்களே. அதாவது இவ்வளோ நாட்கள் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம், அணு உலைகளும் முன்னாடி ஹிரோஷிமா மேயர் சொன்னதான், அணுசக்தியும் மனித குலமும் ஒன்றாக வாழ முடியாது, ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ஒன்று அணுசக்தி இருக்கும் இல்லை மனித குலம் இருக்கும், அதுதான் தெளிவாக சொல்லிட்டே இருக்காரு. நாங்கள் இது வரைக்கும் அணுசக்திக்கு வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு மனித தவறுகளோ அல்லது இயற்கை சீற்றங்களோ தான் காரணமாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். மூன்றாவதாக புதிய கோணமாக புதிய பெர்ஸ்பெக்டிவாக இதை போன்ற கம்ப்யூட்டர் வைரஸ்களை அனுப்பி அணு உலைகளில் விபத்தை ஏற்படுத்த முடியும் என்பது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது என்ன அது முக்கியமான விஷயம்னா, அந்த விஷயத்தை எப்படி இந்திய அணுசக்தி துறை கையாண்டது அதுதான் இன்னும் வருத்தலைக்கூடிய விஷயம். ஏன்னா செப்டம்பர் 4 புக்ராஜ் சிங் அங்கே ஒரு சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய ஒருத்தர் வந்து NTRO அதாவது NCSC நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்தியாவுடைய அணுசக்தி துறையில் இருக்கக்கூடிய சர்வர்களில் வைரஸ் வந்து அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அரசாங்கம் அதை வந்து வாங்கிக்கிச்சா வாங்கலையா என்ன படிச்சு எந்த தகவலும் கிடையாது. அப்புறம் அவர் எந்த பதிலும் இல்லைன்னு உடனே தொடர்ச்சியாக ஊடகங்களில் எழுதிட்டே இருக்காரு. முதல் நாள் வந்து கூடங்குளம் அணுநிலையத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அறிக்கை சொல்லுது எந்த விதமான வைரஸ் அட்டாக் நடைபெறலன்னு சொல்லி சொல்லுது. மறுநாளே இந்திய அரசோட அணுசக்தி துறை சொல்லுது, ஆமாம் வைரஸ் அட்டாக் வந்தது உண்மைதான், ஒரு மால்வேர் வந்து உள்ளே வந்தது உண்மைதான், ஆனால் அது வந்து எங்களுடைய நிர்வாக ரீதியான கணினிக்குள்ளே தான் வந்து சொல்லிய கட்டுப்பாட்டு அறைக்குள்ளே போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறத அப்படி ஏற்றுக்கிட்டால் கூட அதுவே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா நீ அந்த நிர்வாக ரீதியான கணினிகள் இருக்குல்ல, அதில் தான் கூடங்குளம் அணுவில் எவ்வளோ ஃபியூயல் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்பெண்ட் ஃபியூயல் கண்டென்ட் என்ன, அதில் வேலை வரக்கூடிய நபர்கள் யார், யார் யார் எந்த ஷிஃப்டில் வருவா, யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவா, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரொம்ப செக்யூர்டான இன்ஃபர்மேஷன். எப்பப்போ மெயின்டெனன்ஸ்க்கு இருப்பாங்க கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை, எப்பப்போ அந்த விஷயங்கள் மாற்றப்படும், இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான விஷயம். அப்போ இது அதுவும் இந்த 2-3 எழுதக்கூடிய விஷயம் பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. கடந்த 2-3 ஃபேக் ஐடியில், அதாவது நான் வந்து அணுசக்தி துறை எம்ப்ளாயின்னு பல பேர் கிரியேட் பண்ணி சர்வரில் போய் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தகவல் வந்து எனக்கு மேலும் வந்து அதிர்ச்சி அளிக்குது. அப்போ ஒருபோதும் நம்மால் இது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஏடிஎம் இல்லை ஒரு பேங்கிங் சிஸ்டம் அல்லது ஒரு வங்கித்துறையில் வந்து ஒரு வைரஸ் அமைச்சு கடவு பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு வைரஸை வச்சு அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக பணம் போகும். இப்போ நான் ஒரு ஸ்டேட் பேங்க்குள்ளேயோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்குள்ளேயோ நம்ம சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி 1,000,000 பாஸ்வேர்ட்ஸ் வந்து எடுத்தாங்க, எடுத்து இன்டர்நெட் லாகின் பண்ணி பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதிகபட்சமாக நம்மக்கூடிய இழப்பு என்பது வெறும் எக்கனாமிக் லாஸ் தான். ஆனால் கூடங்குளமோ கல்பாக்கமோ இல்லை இந்தியாவின் எந்த அணுமி நிலத்திலேயோ இதே போன்ற வைரஸ்கள் சென்று தாக்கினால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து கூடங்குளம் அணு நிலையத்துக்கோ கல்பாக்கம் நிலையத்திற்கோ நிச்சயமாக வரும். மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக அந்த நிலப்பரப்பு வந்து மாறும். அதில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது சாதாரண விஷயம். இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் இருக்க ஒரு அணுசக்தி விஞ்ஞானியோட லேப்டாப்புள்ள வைரஸை புகுத்தி அந்த லேப்டாப்பை போய் அவர் ஈரானியன் அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டோட கனெக்ட் பண்ணும்பொழுது இதில் இருக்க வைரஸ் முழுக்க அந்த பவர் பிளான்ட்டுக்குள்ளே போய் அந்த சென்ட்ரிஃபியூஜர் சொல்லக்கூடிய ஒரு கருவியை வந்து வேகத்தை குறைத்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வந்து அங்கே ஏற்பட்டுனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து கூடங்குளத்திலையோ கல்பாக்கத்திலேயோ கைகாலியோ எங்கே நடந்தாலும் சரி அந்த நிலப்பரப்பு முழுவதும் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறிவிடும். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழப்பார்கள். அதை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இது சாதாரண விளையாட்டு கிடையாது, இது வந்து ஒரு ஏதோ ஒரு நான் தான் சொன்னேன் பேங்க்கில் ஒரு பேங்கிங் சிஸ்டத்தில் ஃப்ராட் நடக்குது, வைரஸ் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக இழப்பு இருக்கும் பணம் தான், ஆனால் இங்கே வந்து உயிர் போகும், நிலம் போகும், நம்முடைய வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக வந்து இது வந்து மாறும். ஸோ நாங்கள் ஒரு இந்த வேண்டுகோளாக கூட வைக்கிறோம், தயவு செய்து இனிமேல் புதிய அணு உலைகள் கட்டுவதை நிப்பாட்டுங்கள், இருக்கின்ற அணு உலைகளையும் மூடுவதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் நான் வந்து கேட்கிறோம். இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது அதை சமாளிக்கிற வகையில் தொழில்நுட்பம் நம்ம அரசு கிட்ட இருக்கா? இல்லை, அதாவது நீங்கள் பென்டகனே வைரஸ் அட்டாக் உள்ளாச்சு, பென்டகன் இருக்குல்ல தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் செக்யூர் பிளேஸ்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையிடம் வந்து பென்டகன் தான், அந்த பென்டகனே வைரஸ் அட்டாக் உள்ளாச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ தான் சேஃபாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்காக இந்தியா வந்து தி பெஸ்ட் சிஸ்டம் வச்சுக்கோம், அதாவது இதே போன்ற கணினிகளை வைரஸ் அட்டாக்லேருந்து தாக்குதலை தடுப்பதற்கான கணினிகளை வச்சுக்கணும்னு வச்சுக்குவோம், நிச்சயமாக ஹேக்கர்ஸ் சொல்லக்கூடியவர்கள் அதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வலிமையை வந்து
பெற்று விடுவார்கள். அதனால தான் பென்டகனே அவங்களால வந்து ஹேக் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து என்னதான் நம்ம கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் வைரஸ் அட்டாக் என்பது யாராலும் எதிர்பார்க்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாக்கும். மற்ற சிஸ்டத்தில் வைரஸ் அட்டாக் நடப்பதற்கும் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வைரஸ் அட்டாக் நடக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு வந்து இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் சேஃப் செக்யூர்னு சொன்னால் கூட நிச்சயமாக அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் வந்து மாறும். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை கூட ஹேக் செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆக்சுவலாக என்னென்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் ஹேக் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் வெளியில் வந்தது, ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டாகவே ஆச்சுங்க. ஆனால் வந்து ஒஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இட்ஸ் அ ஸ்டாண்டலோ நெட்ஒர்க்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷயம் என்னென்னா அன்லஸ் ஆர்டில் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் இல்லைனா வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் நம்மளால் சொல்ல முடியும். அவங்க சொல்லியிருக்க ரெண்டு ஆப்ஷன் என்னென்னா, கூடங்குளம் அணுமின் நிலையம்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட், ஏன்னா வந்து அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அங்கே பர்டிகுலர் விஷயத்தில் இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீனில் சொல்லிடுவோம், இன்கேஸ் ஹேக் ஆகிருந்தால் என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும், இன்கேஸ் நிஜமாகவே வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்குது, ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷனு, அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, அப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு இருந்திருந்ததுன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா ஒரு டிட்ராக்ன்ற ஒரு ரேட் வைரஸ் போய் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பர்பஸ் என்ன, ரேட்டோட பர்பஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ரிமோட் ஆக்சஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் அதோட பர்டிகுலர் பர்பஸோடைய பர்பஸே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இன்கேஸ் ஒரு நியூக்ளியர் ஃபோர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டர்நெட் வைஸ்டாக கனெக்ட் ஆயிருக்குன்னா வெளியிலேருந்து ரிமோட்டில் இருக்க ஒரு பர்சன் ஆக்சஸ் பண்ணி அதோடைய ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரையே கொண்டு வர வைக்க முடியும். இல்லை அவங்க சொல்கிற மாதிரி இப்போ என்னென்னா நியூக்ளியர் பவர் பிளான் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து எந்த விதமான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டலோன் நெட்ஒர்க்கில் ரன் ஆகுது. ஸ்டாண்டலோன் நெட்ஒர்க்குன்றது என்னென்னா ஒன்றுமே கிடையாது, சேம் அதே மாதிரி எல்லா நெட்ஒர்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் இன்டர்நெட்டுன்ற ஒரு கனெக்ஷன் மட்டும், பப்ளிக் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறது மட்டும் கட் ஆகிருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு சர்வர் ரூம் இருக்கும், அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ரவுட்டர்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு 300 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 300 கம்ப்யூட்டருக்குள்ளே மட்டுமே டேட்டா மாற்றிக்க முடியுமே தவிர வெளியிலேருந்து எந்த ஒரு இன்டர்நெட்லேயும் டேட்டாவை அனுப்பவும் முடியாது, வாங்கவும் முடியாதுன்றது இதுக்குள்ளே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் இன்ட்ரா நெட்ஒர்க், இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு நெட்ஒர்க். இதே அந்த பர்டிகுலர் ரவுட்டரில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரானெட் ப்ளஸ் இன்டர்நெட் வெளியில் இருக்க உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் இப்போ தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும், இப்போ அது இன்டர்நெட்டோடையும் கனெக்ட் ஆகிடும். இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டலோன் நெட்ஒர்க்கு, வெளியிலேருந்து எந்த விதமான இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது, ஸோ வெளியில் இருக்க ஒரு பர்சனால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உண்மை இருக்கிற பட்சத்தில் ஸோ வெளியிலேருந்து ஒரு பர்சனால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா அப்படி ராட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உள்ளே இருக்க பர்சனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியிலேருந்து எக்காரணத்து கொண்டு ராட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த வைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் இன்கேஸ் ஹேக் ஆகிருந்தால் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா மெஜாரிட்டி இருக்கிற நெட்ஒர்க் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒட்டுமொத்த சிஸ்டமே மேனுவல் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க இதில் வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிகாஸ் அது நியூக்ளியர் பவர் பிளான்ட் டிசாஸ்டர் ஏதாவது ஆச்சுனாலே சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே தான் பாதிக்கப்படும். ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தல, ஹேக் பண்ணப்பட்டிருந்து அப்படின்றதுன்னா அடுத்த வாட்டி சென்னை இந்த மாதிரி சுற்றி இருக்க ஊரில் சிம்பிளாக ஸ்டார்ட் பார்க்கவே முடியாது உங்களால், ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருக்கும். காரணம் இங்கே ஒரு புல் பூச்சி எதுவுமே, ஆல்ரெடி விவசாயத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ தான் இனி விவசாயன்றதுக்கு ஒன்றதுக்கு ஆப்ஷனே இல்லாத ஒரு பிளான்ட்டாக கூட மாறுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் வரும். ஏன்னா இங்கே அது ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் வந்ததுன்னா எதனால் அது பாசிபிலிட்டிஸ் வர சான்சஸ்ன்றதை ஹேக்கர் சிம்பிள் ஒரு என்ன ஒரு ஃப்ளோவாக இருக்கும், ஒரு சின்ன தண்ணி டேப்பு திறக்கிறது மூடுறது கூட ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க. அது ஆட்டோமேஷன் பண்ணிட்டிங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஓகே இத்தனை இதுக்கு திறந்துருக்கோம், இத்தனை இதுக்கு மூடி இருக்கும், ஏன் டேம் திறக்கிறதா இருக்கும், எதுவாக இருக்கும், இத்தனை டிஎம்சி தண்ணி திறந்துருக்கோம், போயிருக்கு, இறங்கியிருக்கு, கால்குலேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி போகுது. இது எல்லாத்துக்கும் மீட்டர் கால்குலேஷன் இருக்குது. நியூக்ளியர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. பாப் அண்ட் ஹீட்டை ஒரு டெம்பரேச்சர் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இது ஓவராலாக இருக்கிறதுல ஏதாவது ஒன்று விஷயம் கொலாப்ஸ் ஆனாலும் தெர் கேன் பி அன் ஆக்சிடென்ட் ஹேப்பன். அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது இது ஒட்டு மொத்தமும் நடக்கும், சுற்றி இருக்கிறது எல்லாத்துலேயுமே நடக்கும். ஆல்ரெடி அங்கேருந்து எக்ஸசிவாக போயிட்டுருக்க ஒரு கழிவுகள், அந்த நியூக்ளியர் கழிவுகள்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் ஒட்டு மொத்த பிளான்ட்டும் வெடிச்சதுன்னா நினச்சே பார்க்க முடியாத அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்.